ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஜோதி படத்தோட ஃபுல் ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. படம் ஆரம்பிக்கும் போதே ஜோதியையும் ஜோதியோட ஹஸ்பண்ட் அஸ்வினையும் காட்டுறாங்க. அஸ்வின் வந்து ஒரு டாக்டர், ஜோதி நிறமாச கர்ப்பிணியாக இருப்பாங்க. இந்த டைமில் அஸ்வின் பெங்களூருக்கு கிளம்பிட்டு இருப்பார் அவசர அவசரமாக. அப்போ ஜோதி கேட்பாங்க, இப்போ கண்டிப்பாக பெங்களூருக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ அஸ்வின் என்ன சொல்வார்னா, ஆமாம்மா கண்டிப்பாக போயாகணும், ஒரு முக்கியமான ஆப்ரேஷன், அதுவும் ஒரு சின்ன குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு அந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜோதியும் சொல்வாங்க. இப்போ அஸ்வின் இல்லாத நேரத்தில் ஜோதியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியோட தங்கச்சிக்கு கால் பண்ணி, இங்கே வந்து கொஞ்சம் உங்கள் அக்காவை பார்த்துக்க முடியுமா, நான் அந்த மாதிரி பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஜோதியோட தங்கச்சி, இல்லை எனக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் அஸ்வின் வந்துட்டு கேட்பாரு, உன்னோட அக்காவுக்கு வேறு யார் இருக்கா, அவனை விட்டா நீ தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஃபோன் காலை கட் பண்ணதுக்கப்புறம் ஜோதி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னுமே என் தங்கச்சி என் மேலே கோவமாக இருக்கான்னு தான் நினைக்கிறேன், சரி விடுங்க நான் பக்கத்து வீட்டுக்காக கூப்பிட்டுக்கிறேன் ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஜோதி நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அது என்ன நியூஸ் அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வயிற்றை கிழித்து குழந்தைங்களை திருடிட்டு போகிறாங்க. ஸோ முன்பின் தெரியாதவங்க யாராவது ப்ரெக்னென்ட் லேடிக்கிட்ட வராங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. கட் பண்ணால் ஜோதி ஐயாரோ மயக்கடிலையில் ஒரு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை கிழிச்சு எடுத்துட்டு அவங்களோட வயிற்றுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போது அந்த வீட்டோட கதவை யாரோ வந்து தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருமே ரொம்ப நேரம் ஜோதியோட வீட்டை திறக்காதனால பின்வாசல் வழியாக உள்ளே வராங்க ஒரு லேடி. உள்ளே வந்து பார்க்கும்போது ஜோதி அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உடனே தன்னோட எஸ்ஐ ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுறாங்க, அவர் பேர் வெற்றி. இப்போ வெற்றி முதல்ல வந்த உடனே ஜோதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் வாக்கி டாக்கி மூலமாக எல்லா போலீஸ்காரங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி குழந்தையோட யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி. மீன்வைல் வெற்றி அஸ்வின்க்கும் கால் பண்ணுவார், பட் அஸ்வின் காலை பிக் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ ஹாஸ்பிட்டலில் ஜோதியை செக் பண்ண டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, ஜோதி வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி என்ன சொல்வார்னா, தன்னோட ஒய்ஃபை வந்து ஜோதியை பார்த்துக்க சொல்லிட்டு நான் ஜோதி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இப்போ ஜோதி வீட்டுக்கு வெற்றி கிளம்பும் போது கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாரு அஸ்வின். அப்போ வெற்றி, அஸ்வின் நீங்கள் உடனே கிளம்பி கண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அஸ்வின் இருந்துக்கிட்டு அதுக்குள்ளே டெலிவரி ஆயிடுச்சா, இன்னும் டெலிவரிக்கு 4 நாள் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர். இதை கேட்ட அஸ்வின், ஓகே நான் அந்த வே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல. இப்போ ஜோதி வீட்டுக்கு போகிற வழியில் எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டரை பார்க்குறாரு, ஸ்டேஷன் ரைட்டரை. ஒரு கேஸை பற்றி விசாரிக்கணும் என்னோட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாரு அந்த ரைட்டரையும். அப்போ அந்த ரைட்டர் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்கவங்களோட வயிற்று கிழிச்சு குழந்தை இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டாங்க, அந்த கேஸை தான் நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றாரு. தென் இப்போ டியூட்டியில் இருக்க போலீஸ்காரங்க வெற்றிக்கு கால் பண்ணி, மெயின் ரோடு வழியாக வந்த எல்லாரையுமே நாங்கள் செக் பண்ணிட்டோம், சஸ்பீஷியஸாக யாருமே இல்லை, நல்லா தரவாக செக் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரைட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ண அவங்க கண்டிப்பாக நேர் வழியில் போயிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஷார்ட்கட்டில் தான் போயிருப்பாங்க, ஸோ சில ஷார்ட்கட்ஸை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அக்கம் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி சஸ்பீஷியஸாக போனாங்களா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர் வந்து என்ன சொல்வார்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் போல, ஒரே ஒரு ரெட் கலர் கார் மட்டும் இப்போ கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கார் வெற்றி வரும்போது தான் அவரை கிராஸ் பண்ணி போகும், அதை யோசிச்சு பார்க்குறாரு வெற்றி. தென் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜோதி வீட்டுக்கு போகலாம், அங்கே போனால் ஏதாவது க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போயிடுறாங்க. ஜோதி வீட்டில் இருந்துட்டே ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க, ஆல்சோ சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ண சொல்கிறாரு. அந்த ரைட்டர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். சரி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அஸ்வின்க்கு கால் பண்ணும்போது அஸ்வின் ஃபோனை பிக் பண்ண மாட்டார். இப்போ வெற்றி இந்த இடத்த கொஞ்சம் நேரம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரைட்டரை உட்கார வச்சுட்டு தன்னோட ஆப்போசிட் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தனக்கு தெரிஞ்ச சில ரவுடிங்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி வைக்கிறாரு. தென் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி, இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு மணி வாக்கில் தான் நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் அவர் இல்லைனா அதுக்கு பின்னாடி ஹாஃப் அன் அவர் இந்த ஏரியா டவரில் ஏதாவது கால் கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ காலையில் 5 மணி ஆயிடுது, இவரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜோதி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு வெற்றி. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லாவே ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, பட் அவசர அவசரமாக இந்த ஸ்டிச்சஸை அரைகுறையாக போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே வந்து அன்கான்ஷியஸாக தான் இருப்பாங்க ஜோதி. அப்போ வெற்றியோட ஒய்ஃப் கையில் ஏதோ அடிபட்டிருக்கும், அதை பார்த்துட்டு என்னாச்சு உன் கையில், என்ன எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார் வெற்றி. அதுக்கு வெற்றியோட ஒய்ஃப் அதுக்கான ஆன்சரை பண்ணாமல் அஸ்வின் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றி விட்டுறாங்க. இப்போ வந்து அஸ்வின் ஜோதியை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ வெற்றிக்கிட்ட அஸ்வின் என்ன சொல்வார்னா, எனக்கு கண்டிப்பாக என்னோட குழந்தை வேணும், நீங்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, வெற்றி என்ன சொல்வார்னா, நான் கேட்குற கொஷனுக்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குன்னு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸை கேட்குறாரு. அதுக்கு அஸ்வின் இருந்துக்கிட்டு, எங்களுக்கு எதிரின்லாம் யாருமே ஸ்பெஷலாக கிடையாது, என் ஒய்ஃபையும் குழந்தையும் இப்படி பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ வெற்றி இருந்துக்கிட்டு, உங்கள் வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை நான் பார்க்கணும், ஸோ அதுக்கான பாஸ்வேர்டை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என் ஃபோன்லேயே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை காட்டுறாரு அஸ்வின்.
அந்த ஃபோனில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 9 வாக்கில் யாரோ ஒருத்தர் கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து லிங்க் கட் ஆயிடுது. அந்த பையனை காட்டி இது யாரு அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்பாரு. அதுக்கு அஸ்வின், என் வீட்டில் தான் டிரைவராக வேலை பார்க்குறான், ஆக்சுவலாக இவன் ஃபார்மசி முடிச்சிருக்கான், வேறு வேலை எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறனால என்கிட்ட டிரைவராக ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வெற்றி இருந்துக்கிட்டு அவனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அஸ்வின் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு அக்கா மாதிரி நல்லா பழகுவான், ரொம்ப பாசமாக இருப்பான், தங்கமான பையன். ஆனால் ஒரு 10 முன்னாடி ஒரு 3 லட்சம் ரூபா காசு எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், அதுலேருந்து அவன் என்கிட்ட வேலைக்கு வரதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அந்த டிரைவரோட அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்கும்போது அவன் பேர் வந்து ரங்கா, அவனோட வீடு எனக்கு தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஆல்சோ டிரைவர் ரங்காவோட ஃபோட்டோவும் அஸ்வின் கிட்டே இருக்கும். இப்போ ரங்காவோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இப்போ தான் அவன் கிளம்புனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த டிரைவர் ரங்காவோட ஃபோட்டோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி இவனை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறதா ஒரு நியூஸ் வரும். இப்போ வெற்றியும் அஸ்வினும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி போய் பிடிச்சிருவாங்க அவனை. அவனை பிடிச்சி ஆக்சுவலாக விசாரிப்பாங்க. ஒரு 3 லட்சம் ரூபா காசுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் 3 லட்சம் ரூபா காசு கேட்டது உண்மைதான், ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரங்கா சொல்ல. அப்புறம் எதுக்காக 9 நீ அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜோதிகா வந்துட்டு இந்த மாதிரி காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்காக தான் நான் போனேன். ஆக்சுவலாக என்னோட அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் நான் 3 லட்சம் ரூபா காசு கேட்டிருந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அக்கா ரெடி பண்ணி கொடுத்தாங்க காசு, அதை கொடுக்கறதுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க, நானும் அதுக்காக தான் போனேன். ஆனால் சிசிடிவி கேமரா அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்றான். சரி, நிஜமாலுமே ரங்காவோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணும்போது நிஜமாலுமே அவங்க அட்மிட் ஆகி தான் இருப்பாங்க. ஸோ இவன் வந்து பிரச்சனை பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஆனால் ரங்கா கிட்ட வேற யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜோதியக்காவோட தங்கச்சி மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொத்து தகராறு வரும், அப்போ ஜோதி கிட்ட வந்துட்டு உனக்கு மட்டும் சொத்தை பிரித்து தரல அப்படின்னா உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போனாங்க அந்த தங்கச்சி. ஸோ அவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட்டு வண்டியை ஜோதியோட தங்கச்சி வீட்டுக்கு விட்டுறாங்க. அங்கே போய் அவங்கள என்கொயர் பண்ணும்போது, நான் வந்து ஒரு கோவத்தில் சொன்ன விஷயம் அதுவே நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க, ஆக்சுவலாக ஜோதிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதியும் நானும் ஒன்றா பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது, ஜோதியை வந்து தத்தெடுத்து வளர்த்தாங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மாப்பா. அதுக்கப்புறம் லேட்டாக தான் நான் பிறந்தேன், ஆனாலும் அவங்களுக்கு ஜோதியை தான் ரொம்ப பிடிக்கும். ஜோதி வந்து ரொம்பவே ராசியானவ அப்படின்னு சொல்லிட்டு 1/3 மட்டும்தான் எனக்கு சொத்தை கொடுத்தாங்க, மீதி சொத்தை எல்லாம் அவளுக்கு எழுதி வச்சிட்டாங்க, அதை கேட்க தான் நான் அன்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா யார் மேலேயாவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜோதியோட தங்கச்சி என்ன சொல்வாங்கன்னா, ஒரு 2 முன்னாடி நாங்கள் வந்து காஃபி ஷாப் போனோம், அப்போ யாரும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது, அப்புறம் ஜென்ரல் செக்அப்காக அஸ்வினோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், அப்பயுமே யாரும் எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்தது, ஆனால் யாரு அப்படின்னு சொல்லி எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் அஸ்வினோட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா சிசிடிவி அப்போ ஒர்க் ஆகாது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க ஒருத்தர் அன்னைக்கு இவங்களை ஃபாலோ பண்ணதை நான் பார்த்தேன், அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒரு டவுட் அடிப்படையில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் அவன் மேலே அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த கம்ப்ளைண்டை வச்சுக்கிட்டு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவனோட வீட்டில் போய் அவனை பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த ஃபாலோ பண்ண பையனோட அண்ணன் தான் இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, இவனை ரொம்ப நாளாக நாங்களே பார்க்கல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அந்த பொண்ணும் வந்து கன்சீவாக இருந்தது, கடைசியாக குழந்தை பிறக்க போகும்போது அந்த அஸ்வின் ஹாஸ்பிட்டலில் தான் போய் சேர்த்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் அம்மாவையும் பிள்ளையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த விரக்தியில் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சண்டை போட்டான், மற்றபடி அவன் தப்பு பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, வெற்றி இருந்துக்கிட்டு அவன் தப்பு பண்ணானா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம், அவன் வந்தானா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பும்போது ரைட்டர் என்ன சொல்வார்னா, கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும், ஏன்னா அவனோட குழந்தையும் ஒய்ஃபும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இறந்துருக்காங்க, ஸோ பழி வாங்குறதுக்காக கூட இந்த மாதிரி டாக்டரோட குழந்தையே எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வெற்றிக்கு கால் வருது. ஜோதி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன அந்த சாம்பிள்ஸை வச்சு செக் பண்ணும்போது 2 தான் அதை பண்ணியிருக்காங்க, ஒருத்தருக்கு 28 இன்னொருத்தவங்களுக்கு 32 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜோதி இப்படி பண்ணிவிட்டு அந்த குழந்தை எடுத்துகிட்டு போனது ஆம்பளை இல்லை பொம்பளை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்போ ரைட்டரும் யோசிப்பார், வெற்றியும் யோசிப்பாங்க. வெற்றி வந்துட்டு ஒருவேளை ஜோதியோட தங்கச்சி அப்படின்னா கூட ஏஜ் வந்து மேட்ச் ஆக மாட்டுதே, வேற யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரைட்டர் சொல்வார், நீங்கள் வந்து உங்களோட ஒய்ஃபையும் எதுக்கும் விசாரிச்சு பாருங்க, ஏன்னா உங்கள் ஒய்ஃபோட கையில் அடிபட்டிருந்தது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீங்கள் அவங்களையும் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, வெற்றி ஜஸ்ட் யோசிச்சு பார்க்குறாரு முன்னே நடந்த விஷயத்தெல்லாம். வெற்றிக்கும் வெற்றியோட ஒய்ஃப்க்கும் வந்து கல்யாணம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆச்சு, ஆனால் அவங்க கன்சீவே ஆக மாட்டாங்க, டாக்டரும் வந்து இயற்கையாக அவங்க கருத்தரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதிக்கிட்டே இவங்க ரொம்பவே நல்லா க்ளோஸ் ஆவாங்க. ஜோதிக்கு வளகாப்பெல்லாம் கூட வெற்றியோட ஒய்ஃப் தான் பண்ணி வைப்பாங்க. நீ என் தங்கச்சி மாதிரி உனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், உனக்கு 2 பிறந்தா எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துறியா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டிருப்பாங்க. இப்போ வெற்றிக்குமே தன்னோட ஒய்ஃப் மேலே டவுட் வந்துடும். ஸோ ரைட்டரையும் டிரைவரையும் இறக்கி விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட கேட்பார், உனக்கு எப்படி கையில் அடிபட்டுச்சுன்னு சொல்லி நான் கேட்டால் அதுக்கு நீ ஆன்சரே பண்ணலை அப்படிங்கும்போது, ஆமாம் நான் ஜோதி வீட்டு கதவை போய் ரொம்ப நேரமாக தட்டினேன், பட் யாருமே திறக்கல. ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு கார் சவுண்டு கேட்டுச்சு, நான் போய் பார்க்கும்போது அது அஸ்வினோட கார் இல்லை. ஆல்சோ வீட்டு பக்கமாக குழந்தை அழுகுற சவுண்டு வேறு கேட்டுச்சு, ஒரு டவுட்டில் தான் நாங்கள் போனேன்.
அங்கே போனதுக்கப்புறம் ஜோதி ரத்த வெள்ளத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வெற்றியோட ஒய்ஃப் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வெற்றியோட ஒய்ஃபும் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி இப்போ வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வெற்றியோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சாம்பிள்ஸை வச்சு பார்க்கும்போது 2 வயசு டிஃப்ரெண்ட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதில் ஒருத்தர் வந்து ஒரு டாக்டராக கூட இருக்கலாம், ஏன்னா வந்து அஸ்வின்க்கும் இன்னொரு டாக்டருக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. பட் நான் அதை ஜோதிக்கிட்ட சொல்லும் போது ஜோதி அதை நம்பலை. ஆக்சுவலாக நான் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வீடு வரைக்குமே போனேன், அதை நான் கண்ணால் பார்த்துட்டு தான் வந்து ஜோதிக்கிட்ட சொன்னேன். பட் ஜோதி அப்போ இருந்து என்கிட்ட பேசுறது கூட இல்லை சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வெற்றி டைரக்டர் ரைட்டருக்கு கால் பண்ணி நீ கண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டாக்டர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி டாக்டர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, ஆமாம் நானும் அஸ்வினும் ஒரு காலத்தில் லவ் பண்ணோம் தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அஸ்வின்காக நான் நிறைய டைம் அபார்ட்லாம் கூட பண்ணியிருக்கேன். எப்போ வந்து அஸ்வினோட ரியல் கேரக்டர் தெரிஞ்சதோ அப்போருந்து நான் அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன். அவன் கூட எல்லாம் சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கன்னு சொல்லி தான் நானே தான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் வெற்றி ஒரு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட பிளட் சாம்பிள்ஸை வாங்கிட்டு ஃபாரன்சிக்கில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ ஃபாரன்சிக்கில் இருக்க டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிளட் சாம்பிளை நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு கேஸில் புதுசாக ஒரு குழு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம ஜோதி வீட்டிலேருந்து 2 சாம்பிள்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் ஒருத்தவங்களோட சாம்பிள் வச்சு செக் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு தலசேமியான்ற டிசீஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலர் டேஸில் அவங்க வந்து அந்த பிளட் அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களால உயிர் வாழ முடியும். ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கேஸே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூவை கொடுக்குறாரு. இப்போ வெற்றி என்ன பண்ணுவார்னா, அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா பிளட் பேங்க்குக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி அடிக்கடி பிளட் சேஞ்ச் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்களா, பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கெட் பண்ணுறாரு. அந்த லிஸ்ட்டை வச்சு அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பார், யாரெல்லாம் வந்து அந்த ஓபி நெகட்டிவில் ஃபாலோ ஆகிறாங்க, தென் 30 இயர்ஸ்க்கு கம்மியாக வராங்க, அதில் யார் ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அப்போ கண்ட்ரோல் ரூம்லேருந்து ரைட்டருக்கு கால் வரும். ஆக்சுவலாக அந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டவரில் யாரோட கால்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நம்பர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதில் எஸ்ஐ சாரோட ஒய்ஃப் நம்பரும் இருக்குது, அது இல்லாமல் இன்னும் 2 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரைட்டர் டக்குன்னு சொல்லுவார், கல்பிரட் யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல, வெற்றியும் வந்து சாந்தி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சாந்தி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது அஸ்வினோட எக்ஸ் லவரை தேடி போவாங்க இல்லையா. அப்போ அந்த வெற்றியும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கதவை தட்டாமலே உள்ளே வந்துருவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஷஸ் நடக்கும். 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கதவை தட்டிட்டு உள்ளே வரணும்னு கூட உங்களுக்கு தோணாதா அப்படின்னு சொல்லி வெற்றி அந்த டைமில் கேட்டிருப்பாரு. அதுதான் அந்த சாந்தி. இப்போ மறுபடியும் போய் சாந்தியை பார்த்து இனி என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்ககிட்டருந்து எந்த உண்மையுமே வாங்க முடியாது. ஸோ வெற்றி என்ன பண்ணுவார், இவங்க நம்மளாம் கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போலீஸ்கிட்ட கொடுத்துருவார் ஒப்படைச்சிருவார் பொறுப்பை. அந்த லேடி போலீஸும் சாந்திக்கிட்டேருந்து எல்லா உண்மையும் வாங்கிடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த சாந்தி டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எல்லாமே அந்த டிரைவர் ரங்கா சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. இப்போ வெற்றி ஏதோ யோசிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி கான்ஷியஸாக தான் இருப்பாங்க, ஜோதியோட ஹஸ்பண்ட் அதே மாதிரி வெற்றியோட ஒய்ஃப் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அப்போ வெற்றி டக்குன்னு ஜோதியை பார்த்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண தப்புக்கு நான் ஊரெல்லாம் யாருன்னு சொல்லி தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துவார். அப்போ தான் ஜோதி சொல்லுவாங்க, ஆமாம் நான் தான் பண்ணேன், ஆனால் நான் இப்படி பண்ணுறதுக்கு காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான், என்னென்னு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ரங்காவும் ஜோதியும் ஒரு நாள் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரங்கா கிட்டே ஜோதி கேட்பாங்க, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் பற்றி யார் யாரோ ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாக்கா நானே பார்த்துருக்கேன், அவருக்கு யாரோடையோ அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரங்காவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரங்கா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவை நான் அங்கே தான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருந்தேன், டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அக்காவும் குழந்தையும் நல்லா தான் இருந்தாங்க, சரி அவங்களுக்கு டிஃபன் இல்லைனா டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அந்த அக்கா வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது அதே குழந்தைய வேறு யாருக்கோ விற்றுருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அஸ்வின் இந்த வேலையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஹாஸ்பிட்டலே 10-12 குழந்தையே இந்த மாதிரி மாற்றி விட்டுருக்காரு காசுக்காக. இதை இன்னுமே இன்னும் டெப்த்தாக பார்க்கும்போது ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சே அஸ்வின் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துருச்சு. நான் உன்னை வெறும் வார்த்தைக்காக மட்டும் அக்காக்கான்னு கூப்பிடலக்கா, நீ நிஜமாலுமே எனக்கு அக்கா மாதிரி, உன் ஹஸ்பண்டை ஏதாவது நான் பண்ண போய் அது ஓன் லைஃபுக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் அமைதியாக இருக்கேன். இல்லைனா நேரம் அஸ்வினை நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வராங்க ஜோதி. ஒரு குழந்தையை இந்த மாதிரி ஈஸியாக அப்படி மாற்றி விட்டுறாரு, ஆனால் அந்த குழந்தையை பெற்றவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிற வழி அவருக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் ஓகே, இப்போ அந்த குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்பாரு. அஸ்வின் பெங்களூருக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் அந்த டிவியில் நியூஸை பார்த்தேன், அப்போ கரெக்டாக எனக்கு வலியும் வந்துருச்சு, நான் தான் ஃபோன் பண்ணி ரங்காவை வர சொன்னேன். ரங்கா வந்து அஸ்வினோட ஹாஸ்பிட்டலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலையோ அட்மிட் ஆகலாம் அப்படின்னு தான் சொன்னால், நான் தான் இங்கெல்லாம் அட்மிட் ஆனால் அவருக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது தெரிஞ்ச டாக்டர் இருந்தால் வர வை அப்படின்னு சொன்னேன். அப்படி வந்தவங்க தான் சாந்தி. குழந்தை நல்லபடியாக பிறந்ததுக்கப்புறம் அவங்க அவசர அவசரமாக ஸ்டிச்சஸ் போட வேண்டியதாயிருச்சு, ஏன்னா அப்போ தான் உங்கள் ஒய்ஃப் வந்து கதவை தட்டிகிட்டே இருந்தாங்க. வேகமாக ஸ்டிச்சஸ் போடும்போது அவங்களோட பிளட் அப்போ தான் தெரியாமல் அங்கே சிதறியிருக்கும். சரி இப்போ அந்த குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரங்கா வந்து ஒரு பொண்ணு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு குழந்தை இறந்து போச்சு, அப்போ அந்த அக்கா அழுதுட்டு இருந்தாங்க இந்த அஸ்வின் ஹாஸ்பிட்டல்லன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுத்து வச்சுருக்கேன், அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக அந்த குழந்தைய ரங்கா தான் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்போ ரங்கா கிட்ட இருந்து கால் வரும், யாரோ வந்து என்ன அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய ஒரு காரில் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அந்த காரை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி ரங்கா சொல்ல, ரங்காவோட ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பார் வெற்றியும். இப்போ காரை ட்ரேஸ் பண்ணிட்டு போகும்போது ரங்கா வந்து ஃபோன் எடுக்க மாட்டான். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறது அப்படின்னே தெரியாமல் வெற்றி நடு ரோட்டில் நின்றுட்டுருப்பாரு. அப்போ தான் அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் இறந்ததுக்கப்புறம் பித்து பிடிச்ச மாதிரி அலையறான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வரும் இல்லையா. ஆரம்பத்தில் கூட ஜோதியையும் ஜோதியோட தங்கச்சியும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, அவரோட ஞாபகம் வரும். அவன் வந்து பொன்னாட்டி பிள்ளைய செத்ததுக்கப்புறம் சுடுகாடே கதின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சுடுகாட்டுக்கு போய் பார்க்கும்போது ஆல்ரெடி அவனை பிடிச்ச ரங்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அவன்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் அவன் வந்து அந்த குழந்தைய கொல்ல பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் யாரு அப்படின்னு சொல்லி க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. அது வந்து தம்பி கிடையாது, அன்னைக்கு வந்து விசாரிக்கும் போது அவன் என் தம்பி அவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன், அந்த அண்ணன் தான் இப்போ இங்கே இருப்பான். தம்பியோட ஒய்ஃபும் குழந்தையும் இறந்ததுக்கப்புறம் அந்த சுடுகாட்டிலே இருந்து அந்த தம்பியும் செத்து போயிடுவான். ஸோ டோட்டல் ஃபேமிலியுமே இவனால் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பழி வாங்குறதுக்காக தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பான் இந்த அண்ணன். இப்போ வெற்றி அந்த அண்ணங்காரனை அடித்து போட்டுட்டு அந்த குழந்தைய அழகாக கூப்பிட்டுட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டுறாரு. இதுக்கு ரங்காவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ வெற்றியும் ஜோதியும் சேர்ந்து அஸ்வினை உள்ளே தள்ளிடுறாங்க. அஸ்வினால் எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரிலாம் மாற்றப்பட்டிருக்கோ, பெற்றோர்கள் மாற்றப்பட்டிருக்கோ, அந்த குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்தந்த பெற்றவங்கிட்ட வந்து குழந்தைங்கள ஒப்படைச்சிட்றாங்க. இப்போ வெற்றியோட ஒய்ஃப் கிட்ட ஜோதி தான் பெற்றெடுத்த அந்த குழந்தைய கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து குழந்தை இல்லாதவங்க தான் அந்த குழந்தைய ரொம்ப நல்லா வளர்த்துவாங்க. ஸோ இந்த குழந்தைய நீயே வளர்த்து அப்படின்னு சொல்லி வெற்றியோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு ஜோதி மெதுவாக நடந்து போவாங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவங்க. இந்தியாவில் ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பெற்றெடுத்ததுமே காணாமல் போகிறாங்க. அப்படி காணாமல் போகிற குழந்தைங்க சிலர் தான் கண்டுபிடிக்கப்படுறாங்க, நிறைய பேர் கண்டுபிடிக்கப்படுறதே இல்லை. இது தாங்க ஜோதி படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஆல்சோ அந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான படத்தோடு வரேன், அது வரைக்கும் தேங்க்யூ.